நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, பழைய கொலுசெல்லாம் போட்டுட்டு புது கொலுசு எடுக்கலாம் அப்படின்னு தாங்க வந்தோம். சரின்னு சொல்லிட்டு மாடல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை ஒருத்தர் பார்த்துட்டு சரியான கண்டென்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு. ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணது வந்துட்டு கொக்கி டைப்பில் இருக்க கொலுசு தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நான் திருகாணி டைப் கொலுசு வாங்கி அதை தொலைச்சிட்டேன், ஒரு வாரத்தில் தொலைச்சிட்டேன். அதனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா கொக்கி டைப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க. இதை ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தார். சரி ஓகே, அவர் அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடலாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அவங்க காமிக்கிறது வந்து கொக்கி டைப்பில் வந்துட்டு ஒவ்வொரு மாடலாக எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு இருக்காங்க. பர்னா டைப்பில், அதாவது கொடி டைப்பில் கொலுசு வாங்கினா டக்குன்னு உடஞ்சி போயிடுது, ஒரு வருஷம் தான் தாங்குது. சரி இந்த வாட்டி வேறு மாதிரி பட்டையாக செயின் டைப்பில் பார்ப்போம் அப்படின்னு செயின் டைப்பில் பார்க்க ஆரம்பித்தேங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கையில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ்லாம் இருந்துச்சு, மாடல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே எடுப்போம் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஒன்று அழகாக இருந்துச்சா. நான் அதில் வந்து பிளாக் கலர் இருந்துச்சு, அதனால் நான் வந்து அதை எடுக்கலை. இந்த ரெண்டு ப்ளஸ் அந்த மூணு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு பாக்ஸில் வந்துட்டு அந்த த்ரீ டைப் கொலுசு ஒரு மூணு எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த திருகாணி டைப் கொலுசு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் டைட்டாக தாங்க இருந்துச்சு. திருகாணி டைப்னா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, சேரையில் இதுலேயாவது மாட்டுச்சுன்னா டக்குன்னு கலந்து விழுந்துருது. அதனால பயந்துக்கிட்டு இந்த வாட்டி கொக்கி டைப்பில் வாங்கினேங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்காம எப்படி போட்டு பார்க்குறதுன்னு தெரியாமல் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க கொலுசை வந்து போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் தான் தெரியும் சொன்னாங்க. சரி ஓகே, திருகாணி வச்சு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கடைசியாக எதை செலக்ட் பண்ணேங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இது வந்து மூணு முத்து இருந்துச்சு, ஒரு முத்து வைக்கலாமா மூணு முத்து வச்சு வாங்கலாமான்னு பல விதமான குழப்பங்கள் இருந்துச்சு. கொலுசோட வெயிட் வந்து 110 கிராமுக்கு மேலே இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 112 கிராம்னு வைங்களேன். 9000 ரூபா, ஐயோ இவ்வளோ ரேட்டெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்பில் பார்த்துட்டு இருந்தேன். இப்படியே ஒவ்வொரு டைப்பாக ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். இது வந்து அதே செயின் டைப்பில் வந்துட்டு மூணு முத்து வச்சது, ஆனால் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, நல்லா மொத்தமாகவும் இருந்துச்சு, வெயிட்டும் கூட. கொலுசு வாங்குறப்ப எப்பவுமே இந்த கொடி டைப் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த திருகாணி மாற்ற இடத்துல, அதாவது திருகாணி இதில் வந்து திருகாணி மாற்ற இடத்துல கொடி டைப்பில் வந்து அந்து போயிடுது. எனக்கு தான் ஆக்குதா எல்லாத்துக்குமே அந்து போகுதா, எல்லாத்துக்குமே அந்த கொடி டைப் அந்து போகுதான்னு தெரில. சரி பட்டையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துருந்தேன். நிறைய பேர் பட்டையாக போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், எப்போதுமே நான் மெலிசாக தான் எடுப்பேன். சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு எடுத்துகிட்டு இருந்தேங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சா, எது எடுக்கிறதுன்னு தான் தெரில, விட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படி இருந்துச்சு. இவர்கிட்ட கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்துட்டு தான். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு பெருசாக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெருசுமாக போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஏற்கனவே நான் பழைய கொலுசு எடுத்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து ஆன்டி கலெக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, 36000 ரூபா 40000 ரூபா. நாங்கள் என்னையா இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் ஆன்டி கலெக்ஷன்மா, இவ்வளோதான் ரேட்டு அப்படின்னாங்க. சரி ஓகே நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க நான் கடைசியாக செலக்ட் பண்ணி வச்சேன் 4 கொலுசு. வந்து நான் போட்ட கொலுசு இதில் வந்து ஒன்னே ஒன்று மட்டும் அனாந்திரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை தான் நான் தொலைச்சேன், ஒரே வாரத்தில் கொலுசு தொலைச்சேன் ஒரு கொலுசு. அப்புறம் இன்னொன்று பழசு இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டேன். இது எல்லாமே வந்து 4000 ரூபாய்க்கு என்னமோ இருந்துச்சு. இதில் எது எடுக்கலாம், நாளில் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ ஒரு கொலுசு வந்து பிளாக் இருந்துச்சு, வந்து கொடி டைப்பு, அதனால அதை வந்து எடுக்கல வேணான்னு சொல்லிட்டேன். அந்த மூணில் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒன்று 112 கிராமு, மற்ற ரெண்டும் 42 இருந்துச்சு. சரி ஓகே செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது. ஒன்று எடுக்கிறதுனா எடுத்துக்கோ, இல்லைனா அந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஒன்னா ரெண்டா அப்படிங்கும்போது எனக்கு ரெண்டு தான் பெஸ்ட்டாக தோணுச்சு. மூணு கொலுசை போட்டு 2 கொலுசு எடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்தேன்னு எனக்கு. கடைசியாக கொலுசு வாங்கி போட்டாச்சு.